எனக்கு உறவுகளை வச்சுருக்கேன் சொன்ன பதில், அதாவது எனக்கு இப்போதைக்கு லவ் பண்ணுற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை, தம்பி நீ போகலாமா கனடாக்கு இல்லை ஒன்று பேன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போ அண்ணா போய் லோயரோட சண்டை படிச்சிருக்கேன் அனுப்பிடி கேட்கல. என்ன மாதிரி ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து 7 வருஷம் கழிச்சு வந்து ஒரு 7 பேர் இதில் 2000 $3000 நினைக்கிறேன் அந்த காசை கொண்டு அவர்கிட்ட நான் சிஏடியெல்லாம் கூப்பிட்டு அப்படியே பிடிச்சி கொண்டு போய் எங்கட பாஸ்போர்ட்டை வாங்கி போட்டு உண்மையான விசாவோ பொய்யான விசாவோண்டு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. சட்டிமான கலவுறது. வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுவமாக இருக்கேன், நீங்களும் நல்ல சுவமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கனபேருக்கான கேள்வியாக இருக்குதுன்னு பார்த்தால், அதாவது நான் என்னத்துக்கு கனடா போயில, எங்களோட அம்மா அப்பா மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி எப்படி கனடாவுக்கு போனவோ, என்ன விசாவில் போனவோ, அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க போயினமோ, அப்படியான கேள்விகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கேட்டது, நீங்கள் எதுக்கு தம்பி போயிலன்ற மாதிரி தான் கேட்டிருந்தவ. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான பதில் முழுமையாக என்னால் சொல்ல முடியலைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்குது, ஆகையால் எல்லாருக்குமே முழுமையாக சொல்ல முடியலை. அதுக்கான பதிலை நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இந்த விசா எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டுட்டான் அண்ணா உண்மையாகவே சொல்ல போனால். அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த விசா கிடைச்சது 3 பேருக்கும். ஓகே, நாங்கள் விஷயத்துக்குள்ளே போவோம், என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். யாராவது என் சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணியும் தட்டி விடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், தொடர்ந்து நான் காணொலிகள் போடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பேன். அதாவது டெய்லி ஒவ்வொரு காணொலி என் லைஃபில் இப்போ நடக்குதுன்னு சொல்லி அதை ஒரு காணொலி ஆப்பணும். அதாவது தனியாக தானே இருக்கேன், அப்போ சாப்பிட்றது, டெய்லி என்னென்ன சமைப்பேன், கூட்டுறது, சட்டிமான கழுவுறது, எல்லாமே உங்களுக்கு காணொலி ஆகிடுவேன். வெளியிலேயும் உங்களுக்கு போய் காணொலிகள் எடுத்து போடுவேன். ஓகே, அப்படி நாங்கள் தொடர்ந்து என்ன நடந்துன்னு சொல்லி பார்ப்போம், இந்த வாழ்க்கை வரலாறு பார்ப்போம், வாங்க அப்படி நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். சரியா? ஓகே, இப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். முதலாக இருந்து என்னென்னு பார்த்தால், அதாவது நான் ஓயல் படிச்சுட்டேன். ஓயல் படித்து ஓயலில் ரிசல்ட்ஸ் வந்துட்டுது, எத்தனை மணம்னு ஞாபகம் இல்லை. ஓயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 8 2 B 4 CS வந்தது, ஒரு படம் ஃபெயில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலம் தான் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லி போட்டு இப்போ எந்தும் கொஞ்ச நாள் கழித்து அப்படி ரிசல்ட் வந்தவுடனே ஏஎல் படிக்க போனேன். ஏஎல் படிக்க போய் பாடம் தெரிவு செய்ய தெரியாமல் ஏதோ ஒரு பாடத்தை தெரிவு செய்து அதப்போ 3 மாதத்துலேயே 3 2 மாதத்துலேயே அப்படியே பல்கை கொடுத்த விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக நான் செய்தது, இப்போ இந்த விட்டா பிறகு அம்மா அப்பா என்ன பள்ளிக்கை தவிர்ட்டு சும்மா இருக்கிறேன்னு சொல்லி அப்போ இது சொல்ல, அப்போ நான் வேறு வேறு பள்ளிக்கம் போகிறதுக்கு முயற்சி செய்தேன். ஆனால் டீந்துக்கு அடுத்த வருஷம், அதாவது நான் படித்த பள்ளிக்கத்துக்கு அடுத்த வருஷம் எதுக்கு போகணுன்றதுனால் பேருந்து 1 வருஷம் வீணாகிட்டுதுன்னு சொல்லி பூவா அவர்கிட்ட நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெக்கில் போய் படிச்சினேன். டெக்குங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்னில் இருக்கிற ஒரு டெக்கில், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது. அதில் வெயிட்டர் அண்ட் ஸ்டூவார்ட்டுக்கு படிச்சினேன். அதில் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதம் ட்ரைனிங் பண்ணி, அதாவது 6 மாதம் படிப்பு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அதில் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இப்போ கூட நெட்டில் அடித்தேன், அவங்களோட நெட்டில் அடித்தேன், இந்த சர்டிஃபிகேட் காட்டும். அதாவது என்ன சர்டிஃபிகேட், என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அதில் காட்டும். அப்போ அதெல்லாம் படித்து முடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு பேருந்து சும்மா 1 2 இடங்களில் வேலைக்கு போனேன். ஒன்று அந்த காங்கேசந்துறையில் இருக்கிற ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன், மற்றது இந்தியாவில் கிரீன் கிராஸுக்கு வேலைக்கு போனேன். அப்படி இப்போ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வேலைக்கு போய்கொண்டிருக்கல இடையில் பென்ஃபிக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது தானே, அப்போ நான் டிப்ளமா படிக்கலாம், அதாவது ஹைநேஷனல் டிப்ளமா படிக்கலாம், NPQ 5 NPQ 6 படிக்கலாம். அப்போ நான் இங்கே போனேன், அங்கேன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜப்பனாக இருக்குது தானே, அங்கே போனேன். அங்கே போயும் அந்த டைமில் கொரோனாக்கள் வந்ததால் படிப்பை குழப்பி போடணும், சொல்ல போனால் படிப்பை குழப்பி போட்டேன். படிப்பு குழப்புறதுக்கு முதல், அதாவது இந்த படிப்பில் அந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போனால் தானே, அதுக்கு முதல் தான் இந்த சீன் நடந்தது. அது என்ன சீன் சொல்ல போனோம், அதாவது இந்த படிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் இந்த சீன் நடந்தது. என்ன சீன் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வயசில் அதாவது ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்தேன். சரியா? எந்த நாடு நான் சொல்ல விரும்பல, அந்த நாட்டுக்கு போக முயற்சி செய்யறதுக்காண்டி பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து ஒரிஜினலாக செய்கிற மாதிரி தான் செய்தது போல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட்டில் பொலிவியா விசான்னு சொல்லி குத்தினவன், அந்த விசா உண்மையான விசாவோ பொய்யான விசாவோண்டு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனாலுக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் அனுப்பித்தான் எடுத்தது, பாஸ்போர்ட் எங்கே போய் வந்ததோ எனக்கு தெரியாது, பாஸ்போர்ட்டெல்லாம் அனுப்பித்தான் எடுத்தது. அப்போ அதில் குத்தி வந்த பிறகு அந்த விசாவை வச்சு அதாவது கொண்டு நாங்கள் ஸ்ரீலங்கா இதில் கொடுத்துனாங்கள், அதாவது ஏர்போர்ட்டில் கொடுக்க நாங்கள் போயிருந்த துபாய்க்கு, அதாவது நாங்கள் பொலிவியாவுக்கு போயிருக்கையில் துபாய்க்கு தான் போயிருந்தோம். நாங்கள் துபாய் விசா கையில் இருந்தது, பேப்பர் விசா மாதிரி இருந்தது, அதை கொடுத்து நாங்கள் அப்படியே போக முடியிருக்க அவங்க அப்படியே நாங்கள் 3 பேர் போனதால் தட்டி தட்டி பார்த்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, இப்படி புத்தாத தட்டி தட்டி பார்க்கல. அப்போ இந்த விசா பிடிச்சி வட்டுட்டு, இப்போ பிடிவட்ட உடனே நம்மளா சந்தேகம் பார்த்துட்டு, அப்போ இந்தியாவில் நாங்கள் 2 எக்ஸ்ட்ராக இருக்கோம், 3 குரான் நிற்கிது, இப்போ இந்த 2 நாங்களும் கொண்டே காட்டு, நாங்களும் அதே விசான்னு சொல்ல இன்னும் கூட சந்தேகம் வந்து அங்கே நினைக்கிற சிஏடி எல்லாம் கூப்பிட்டு அப்படியே பிடிச்சி கொண்டு போய் எங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி போட்டு விட்டுட்டாங்க. முதலே சொல்லிட்டாங்க இது கள்ள விசா மாதிரி இருக்குது, வெளியில் போகணும்னு சொல்லி. எங்களுக்குண்டா அது கள்ள விசான்ட்டு என்னென்னு தெரியாது, சின்ன வயசு தானே. அப்போ நாங்கள் சொன்னோம் இது கள்ள விசா இல்லை, இது ஒரிஜினல் தான்னு சொல்லி
நாங்கள் சொன்னோம், சின்ன வயசு தானே அப்போ என்னென்னு தெரியாமல் சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு இது முதலே போயிருந்தால் இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நாங்கள் முதலே போகாததுல எங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கழித்து பாஸ்போர்ட்டு தர, நம்மளோட பாஸ்போர்ட் தரவங்க சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களை விசாரித்து, அதாவது ஏர் அடித்து தந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லியெல்லாம் விசாரித்து எங்களை கோர்ட்ஸுக்கு கேஸுக்கு போட்டுட்டோம். நாங்கள் அந்த பிடிபட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடையன் ஒரு பொடியன், அதாவது ஒரு நாட்டுக்கு போயிருந்தவன், அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக செய்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, வேறொரு அவரோட சேர்ந்து செய்தால் எனக்கு கொஞ்சம் புதுவிதமாக இறைவனால் பிழைச்சி போட்டுது. எனக்கு செய்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் காசு ஒன்றும் என்னட்ட வாங்கியில், அவர் தான் எனக்கு காசு தந்தவர், கொஞ்சம் காசு தந்து இப்போ இந்த முடிஞ்ச அப்புறம் காசு, அதாவது ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் நாங்கள் காசு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இந்த கேஸ் எல்லாம் போட்டு கேஸ் எல்லாம் அதாவது விஞ்ச வந்த அப்புறம் யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் திருப்பி அந்த நேரமில்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது, பாம் பிளாஸ்ட் பெரிய ஏதோ ஒன்று நடந்தது. அந்த காசையும் கொண்டு அவர் தந்த காசு இருக்கு தானே, கிட்டத்தட்ட 2,000-3,000 டாலர்ஸ் நினைக்கிறேன், அந்த காசை கொண்டு அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அதாவது அவருக்குரிய வரல்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கொரோனாக்கள் அதுகளை சொல்லி வேலையில் வந்துச்சு. ஒரு நேடியாக கேஸுக்கு வருஷத்தில் இருக்காவோ 6 மாதத்தில் இருக்காவோ போகணும் போல், அதாவது நீர்கொழும்புக்கு போகணும். நீர்கொழும்பு உசாவி இருக்கு தானே, உசாவின்னு தான் சொல்லுவாங்க. உசாவி என்ன போகிற என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. உசாவியன்னா நீர், அதாவது நீதிமன்றம். அங்கே போய் டெய்லி போய் நின்றுட்டு ஒன்றுமே கேட்க வேண்டாம். அந்த கூண்டில் போய் நின்றுட்டு வந்தால் போதும். அந்த கூண்டு அந்த முன்னுக்கு பட்டியாக இருக்குமே, அதில் போய் நின்றுட்டு வந்தால் போதும். பிடிவெட்ட டைம் இருக்குது தானே, நாங்கள் எங்களை பிடிவெட்டாங்க. பிடிக்கல என்ன மாதிரி, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து 7 வருஷம் கழித்து வந்த ஒரு 7 பேர், அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு போயிருந்த 2 பேர், அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏசி போட்ட ரூம் இல்லை, ஒரு நான் தெரிஞ்சு ஒரு குட்டி ரூமுங்க. இஞ்சி இந்த கையை விரிச்சா, இந்த கை விரிக்கிறது தானே, இந்த கை விரிக்கிற சைஸில் கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் அதுக்குள்ளே இருந்தது. டென்ட் மூட்டு தலானுக்கு தான் இருந்தது. ஃபுல்லாக ஏசியை போட்டுக்கலாம், டிக்கவே முடியலை, செத்து பிழைச்சி வந்துட்டோம். அதில் நீதிமன்றத்துக்கு போனாங்க தானே, நீதிமன்றத்துக்கு போன அப்புறம் இஞ்சால் அந்த ஜெயில் கூடு மாதிரி இருக்கிறது தானே, அதுக்கெல்லாம் எங்களை கொண்டு போட்டிருந்தவன், அதாவது பிணிகடுக்கு மட்டும் அதுக்காக கொண்டு போட்டிருந்தவன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லி வேலையில் கண்டாக்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. எனக்கண்டா இதெல்லாம் புதுசாக நடந்துச்சுது. இதெல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 வயசில், அப்போ தான் என்னை பிணை வச்செடுத்தது. பிணை வச்செடுத்த அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு நாங்கள் உங்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்துக்கு போகணும். அங்கே சும்மா கூண்டில் ஏற்றி விடுவாங்க, ஏற்றி விட்டுட்டு லோயர் அவங்களுக்குள்ளேயே சிங்களத்தில் கழிப்பாங்க, கழிச்சு போட்டு விட்டுடுவாங்க. லோயருக்கு ஏதோ காசு கட்டணும் போல நாங்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமுக்கு பிறகு தான் கொஞ்சம் கழிச்சு, அதாவது நான் உங்கள் அந்த படிக்க போகணுன்றது சொன்னேன், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஸ்டெப்னா படிக்க போகணும், அந்த டைம்லாம் படிக்க போய்கொண்டு அதுவும் கொஞ்சம் காலத்தில் விட்டுட்டேன் சொன்னான் தானே, கொஞ்சம் காலத்தில் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு மாறி மாறி என்ன சொல்கிறது போய்கொண்டிருக்கோம். அதில் ஒரு முதலாவது அப்படிப்பட்டான் தெரியும், என்னோட நாங்கள் 3 பேர், எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நம்பர்லாம் கேஸ் நம்பர் இருந்ததா, ஒரு கேஸ் நம்பர் ஒரே நம்பர் ஆகியால் பிரச்சனை. அந்த வெட்டுறது கேஸை வெட்டுறது கூட பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எங்கேயோ மாறிட்டான், எங்கே மாறினுங்களுக்கு தெரியாது, நான் நினைக்கிற ஏதோ நாட்டுக்கு போயிட்டான் போல, ஆகையால் பெரிய பிரச்சனையாக ஆகிட்டு. அதாவது எங்களுக்கு அவன் ஒரு ஆள் இல்லாததில் எங்களுக்கும் தானே பிரச்சனை, அந்த ஒரே நம்பரில் இருக்கிறதால அந்த கேஸை கிளியர் பண்ணுறது பெரிய கஷ்டம், அதால் பயங்கர கஷ்டப்படட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனாக்கள் வந்து அதுகள் வந்து அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப் துவங்கி நான் தானே, அந்த டைமில் அந்த யூடியூப் துவங்கி கொஞ்சம் காலத்தில் அண்ணாக்கு இந்த மாதிரி ஏதோ அதிர்ஷ்டமாக ஏதோ இதுன்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி ஸ்பான்சர் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னான். அப்போ அதுக்கு பதிஞ்சு நாங்கள் ஆரம்பத்தில் விட்டவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நடந்த பிரச்சனையை நாங்கள் அவங்களுக்கு சொல்லலை, சொல்லியிருந்தால் இவ்வளோ தூரம் போயிருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பதிஞ்சு முழுக்கள் இல்லாமல், அதாவது மெடிக்கல் எல்லாம் கொடுத்து பயோமெட்ரிக் ஃபோம் இதெல்லாம்ன்ற போகணும் நினைக்கிறேன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு அதுக்கு பிறகு மெடிக்கல் கொடுக்கணும், அதோட போலீஸ் கிளியரன்ஸும் கொடுக்கணும். போலீஸ் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணாங்கள, அதாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. முதல் திறன் ட்ரை பண்ணிக்கல, அதாவது கேஸ் வட்டியாச்சு. கேஸ் வட்டுறதுக்கு நான் பட்டபாடு பெரும்பாடு, கிட்டத்தட்ட 15-20-30,000 கோர்ட் சிலறி கஷ்டப்பட்டு தான் அந்த கேஸை வட்டினது. என்னென்னு சொல்கிறது, படாத கஷ்டம் கட்பட்டு அது வாயால் சொல்ல முடியாது. ஏன்டா அது ஒரு பெரிய கதை, கொழும்புக்கு போகிறது, பாரது, 1 கிலோமணிக்கிறது, 2 கிலோமணிக்கிறது, மாறி மாறி அதெல்லாம் அந்த முந்தி கொழும்பு விடிய ஆரம்பத்தில் போட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸுக்கு போன டைம்லாம் நின்றது. இப்போ கேஸ் வெட்டியாச்சு தானே, கேஸ் வெட்டியாச்சுன்னு சொல்லி போலீஸ் கிரியன்ஸுக்கு பதிஞ்சு எடுக்க போனால் நாங்கள் இந்த கேஸ் வெட்டின டைம் கூட அந்த அவசரத்திலாம் வெட்டினாங்க. எங்களுக்கு இந்த போலீஸ் கிளியரன்ஸ் கொடுத்தே ஆகணும், கனடா எம்பேசிக்கு போலீஸ் கிளியரன்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு இடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த கேஸ் வெட்டினது, படாத பாடுபட்டு தான் அந்த கேஸை வெட்டினது. இந்த கேஸ் வெட்டினா பிறகு போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்க போய் இங்கே வீட்டுக்கு போலீஸ் 2 பேர் வரவினம் வந்து விசாரித்து போட்டு அப்படி அங்கே அனுப்போ. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐசி நம்பரில் இருந்திருக்கு போல் வேறு கேஸ் ஒன்று நடந்திருக்கு, இதுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காரு, அதெல்லாம் எழுதி தந்திருக்காங்க, அதெல்லாமே எழுதி தந்திருக்கிறாங்க அந்த பேப்பரில்.
ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் நாங்கள் அந்த இன்டர் பேப்பரையும் சேர்த்து எங்கள் அம்மா அப்பா மூன்று பேர் பேப்பரையும் கொடுத்துட்டோம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு தரம், அதாவது மெசேஜ் வந்துச்சு மாறி, அதை ஒரு மாதத்துக்கு வரும், அதாவது கனடா எம்பசிலேருந்து எங்களுக்கு இமெயிலுக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி காரணம் என்ன, என்னத்துக்காண்டி ஏன் பிடிபட்டவர், அதெல்லாம் காரணம் பெறும். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த அந்த காலம் அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் கட்டி கொண்டிருக்கணும், டேக்ஸ் கட்டுறது சும்மா வேலை இல்லை, கணக்கு டேக்ஸ் கட்டி கொண்டிருக்கணும். ஏண்டா இதுவரைக்கும் எங்களோட ஃபேமிலி போகவும் இல்லை, இங்கே இருக்குது. அப்போ அங்கே அவன் சும்மா ஒரு தடவை இல்லாதது தனியொரு வேலை டேக்ஸ் கட்டுறேன்டா பெரிய ஒரு இதுதானே, சொல்லி வேலை இல்லை. அதாவது என்னென்னு சொல்கிறது, தனியொரு வேலை அவ்வளோ வச்சு அவன் டேக்ஸும் கட்டி எல்லாம் பார்க்குறேன்டா ஒரு பெரிய கஷ்டம். போன வருஷ கடைசி இருக்குதானே, போன வருஷ கடைசியில் நான் சொன்னேன் நான் லீவ் ஆகுறேன்னு சொல்லி, அதாவது இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கு கடிதம் கொடுப்போம், இந்த மாதிரி ஏன்னா பெருசாக விருப்பம் இல்லைன்ற மாதிரி கடிதம் கொடுப்போம் லீவ் ஆகிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்போ அண்ணாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை, அவனும் பெறவனும் அவன் இதுவும் பெறவனும் சொல்லி அண்ணாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. கடைசி கட்டத்தில் இலா கட்டத்தில் கடிதத்தையும் கொடுத்துட்டோம். அப்போ முதலாம் மாதம் எங்களோட இமெயிலுக்கு மெசேஜ் வருது, ரிஜெக்ட் பண்ணியாச்சு நாலு பேரும், அதாவது வேறில் இப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதால உங்களோட குடும்பத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வந்துச்சு. ஆனால் காரணத்தில் அந்த நாங்கள் கொடுத்த லெட்டர் இல்லை, லெட்டர் காரணம் இல்லை. அப்போ அண்ணா போய் லோயரோட சண்டை படிச்சுக்கிறான், அப்படி என்னத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணதுனால் இங்கே லெட்டர் கொடுத்தனீங்களா இல்லையான்னு சொல்லி லோயரோட சண்டை படிக்க அந்த கட்டின காசு தாங்கன்னு சொல்லி லோயரோட எல்லாம் சண்டை பிடிச்சிருக்கான். அப்போ லோயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அங்கே போய் விசாரிச்சுங்க இப்படி லெட்டர் ஒன்று அனுப்பினது பார்த்தீங்கன்னு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எம்பிஎஸ்சியில் இருக்கிற அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்னென்ன சொல்கிறது தெரியல, அந்த இதில் இருக்கிறவங்க கனடாவில் இருக்கிறவங்க பார்க்கல, ஏதோ ஒரு கவனக்குறைவால் பார்க்கல போல் லெட்டரை பார்க்கல போல். அப்போ பேர்ந்து தான் பார்த்துட்டு மெசேஜ் ஒரு மூன்றாம் மாதம் இன்னும் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். மூன்றாம் மாதம் இப்படி மெடிக்கல் எல்லாம் கொடுக்குற மாதிரி மெசேஜ், மெடிக்கல் நீங்கள் போய் கொடுங்கோ இந்த நாளுக்கில் கொடுங்கன்னு சொல்லி இமெயிலில் மெசேஜ் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மெசேஜை பார்க்கல, எங்களை தெரியாது, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன சொன்னால் லோயர் போய் அங்காள திருப்பி கழிச்சாலும் அந்த மெசேஜ் அதாவது தண்ணிலாம் பிள்ளைன்னு சொல்லி, அதாவது இமிக்ரேஷன் ஆஃபீஸர் தண்ணிலாம் பிள்ளைன்னு சொல்லி அவர் உடனே எல்லாமே முடிஞ்சு, டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு. எங்களுக்கு இன்னும் நடந்துட்டு தெரியாது, அதாவது இமெயிலுக்கு மெசேஜ் வந்துட்டு மெடிக்கலை போய் எடுத்து இப்படி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டால் முதல் கொடுத்த மெடிக்கல் இருக்குதானே அதெல்லாம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதம் தான் செல்லுபடி ஆகும், ஆகையால் இங்கே திருப்பி கொண்டு போய் மெடிக்கலை கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட 7-8 நாள் தான் கிடக்கிட்டேன். அப்போ சரின்னு சொல்லி விளக்கிட்டு மெடிக்கலை கொடுக்க போயாச்சு, அதாவது போயிட்டோம். எங்களுக்கு வந்த மாதிரி மெசேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோயருக்கும், அதாவது வேறொரு லோயர் போல அந்த லோயருக்கும் போனது, அந்த லோயர் அதாவது பழைய லோயர் நினைக்கிறேன், அந்த பழைய லோயர் சொல்லல, அதாவது அண்ணாக்கு சொல்லல அப்படி மெசேஜ் வந்தாண்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அண்ணா வேறு லோயர்கிட்ட போயிட்டான், சரி வேறு சொல்லி வேறு லோயர்கிட்ட போயிட்டான், அந்த காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த லோயர், அதாவது இந்த காரணத்தில் தான் நான் நினைப்பேன்னு சொல்லி. அப்போ அதிலே மண்ணை சண்டையை பிடிச்சி போட்டு சரின்னு சொல்லி மெடிக்கலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தான் டைம் தந்தோம், உங்களால் 7 நாள் இருக்கைகளில் நாங்கள் மெடிக்கல் எடுக்க போகிறோம். அதை நாங்கள் வந்து தம்பி அம்மா அப்பா மூன்று பேரும் போயினோம், போய் மெடிக்கல் எடுத்துகிட்டு வரையினோம். எடுத்து 2-3 நாளில் டக்கு டக்குன்னு முழுக்கல முடியுது, அதாவது சொன்னாங்க பாஸ்போர்ட்டை கொண்டே கொடுக்க சொல்லி. அப்போ வேல் பாஸ்போர்ட்டை கொண்டு அங்கே ஏதோ ஒரு பேர் அந்த பேர் வேலையில் கொழம்பில் இருக்கிற அந்த இடத்துல பாஸ்போர்ட்டை கொடுத்துச்சுனா, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்தாப்புற ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதாவது கூல் எடுத்துச்சுனா, தம்பின்றே ஏதோ சந்தேகம் பண்ணிருக்கேன், அதாவது தம்பி முதல் வேறு படம் இருந்ததான் பாஸ்போர்ட்டில், இப்போ வாக்கால் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கோல் வந்துச்சு. நான் சொன்னேன் அவன் முதல் கொஞ்சம் குண்டு இப்போ மெல்லிசுன்னு சொல்லி. அப்போ ஒரு பாஸ்போர்ட்டு எங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 21 நாள் ஆனது, இங்கே வரையில நாங்கள் அதை போய் தான் எடுத்துனாங்க. அவங்க மெசேஜ் பண்ணவங்க மெசேஜ் என்ன அதில் வேறு இந்த ரேட்டுக்கு இங்கே வருது அங்கே வருதுன்னு சொல்லி அதில் மெசேஜ் வந்து கொண்டிருக்கு, ரெண்டு நம்பர் தான் கொடுத்தது. அதை பார்த்துட்டு பாஸ்போர்ட் போய் எடுத்துகணும் வந்துட்டோம். பேருந்து பாஸ்போர்ட் எடுத்தாப்புற விசா பார்த்தோன்னு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் அதிலேருந்து 4ஆம் மாதம் நினைக்கிறேன், 4ஆம் மாதம் டிக்கெட் போட்டுருந்தாங்க, 6ஆம் மாதம் 5ஆம் தேதி. அப்போக்கு தான் கொஞ்சம் மெலிவாக இருந்தது, ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபா டிக்கெட், ஒரு ஆளுக்கு 2 லட்சம் என்று சொன்னால் 3 பேருக்கும் 6 லட்சம், அதுதான் கொஞ்சம் மெலிவாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரான்சிட் சொல்லி வேலையில், அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து லண்டன் போய் லண்டனில் 15-16 மணித்தான் ரான்சிட்டில் இருந்து, அதுக்கு பிறகு தான் கனடா போகிற, கலைச்சி போய் தான் கனடாவுக்கு போய் சேர்ந்தவன். இந்த மாதிரி தான் நடந்தது, இல்லை கணக்கு விஷயங்கள் நான் அதாவது மறந்துருப்பேன், சொல்ல மறந்துருப்பேன். நான் கணக்கு இது கதைக்கு சொல்கிறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், அதனால் நடந்தது பெரிய விஷயம். அண்ணா பட்ட பாடும் பெரிய கஷ்டம், நான் பட்ட பாடும் பெரிய கஷ்டம். இந்த கொழம்பு போய் நின்றதெல்லாம் மனம் வருத்தவே இல்லை, ஒவ்வொரு தட்ட காலுக்கு போய் நின்று அது நின்று இது நின்று பால்க்க வெறுத்து என்னண்டு முழுமையாக எல்லாத்தையும் சொல்ல முடியாதான் என்ன நடந்துண்டு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணவர் இருக்கிற சந்தேகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி நீ போகலாமா கனடாக்கு இல்லை ஒன்று பேன் பண்ணிட்டாங்கன்னு கிணவர் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதுக்கான பதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் முதல்ல மாதம்னு சொன்னால் தானே ஃபேமிலிக்கு ரிஜெக்ட் பண்ணி வந்தோம்னு சொல்லி, அது செல்லுபடியாகாதுன்னு சொன்னால் நாங்கள் லெட்டர் முதலே கொடுத்துட்டோம், ஆகையால் இந்த லெட்டர் செக் பண்ணிக்கல, அதாவது 3ஆம் மாதம் என்ன செக் பண்ண போல செக் பண்ணிக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னால் நானாக லீவ் ஆகிறேன்ற மாதிரி தான் வந்திருக்கு, நானாக விருப்பம் இல்லாமல் லீவ் ஆகிறேன்ற மாதிரி தான் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம்.
ஆகியால ரிஜெக்ட் பண்ண இதுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகலாமா இல்லையான்னு கேட்டால் கூடுதலாக நாக்கள் நினச்சிக்கொண்டு இருக்கேன். அதாவது எங்கிட்ட இருக்க கேட்டிருக்கீங்கன்னா இன்னும் பேன் பண்ணியாச்சு, அதை அதை அங்கே போயிடலான்னு கேட்கணும்னா அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விசிட்டர் விசா போட்டால் கிடைக்கும் பண்ணி நினைக்கிறேன். அதாவது என்னென்னு சொல்கிறது, இப்போ போட்டால் கஷ்டம்னு சொன்னால் 500,000 பேர் எடுத்துட்டாங்களா கனடாக்கு, வார விரத வழியில் அதாவது டைம் அதை வந்த மாதிரி போட்டால் 80% சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாலும் இப்போதைக்கு நான் போக ஆசை இல்லை. இந்த வருஷம் பெருசாண்டு இந்த நாட்டுக்கும் போக ஆசை இல்லை. எனக்கு யூரோப்புக்கு போக ஆசை இருக்குது, கனடாவுக்கு போக ஆசை இருக்குது, லண்டனுக்கு போக ஆசை இருக்குது, எல்லா நாட்டுக்கும் போக ஆசை இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பெருசாண்டு போகிறதுக்கு ஆசை இல்லை. ஆரம்பத்தில் அந்த விசா அதாவது எங்களோட குடும்பத்துக்கு விசா வந்த உடனே நான் நாகட்டோன் விசிட்டர் விசா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் சொன்ன பெருசான நான் விருப்பம் இல்லை பார்ப்போம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு விட்டுட்டேன். இப்போ கேட்டேன், அதாவது இப்போ 10-3 தடவை போன அப்புறம் 5-6 தடவை கேட்டுட்டேன். கேட்ட உடனே நான் சொன்னேன், இப்போ போகிற கொஞ்சம் பெருசான், அதாவது இந்த வருஷம் பண்ணால் விருப்பம் இருக்குது எனக்கு போகிறது, ஒருக்கா போய் பார்க்கத்தானே வேணும் இல்லாமல் நாட்டையும், அதாவது கனடா, யூரோப் கண்ட்ரிஸ் மற்றது இந்த லண்டன் எல்லா இடங்களும் போய் பார்க்கத்தானே வேணும், ஆசை இருக்குதானே. யூரோப் எல்லாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், கனடாவும் நல்லா பிடிக்கும், லண்டனும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த வருஷம் பெருசாண்டு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை, ரெண்டும் மாதிரி பெருசாக என்னென்னு சொல்கிறேன். இன்னும் இங்கே கொஞ்சம் இருந்து பார்ப்போம் பண்ணுற மாதிரி தோணுது, பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு விசிட்டர் விசா போட்டால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது வார வருஷம் போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன சொன்னால் என்னென்னு சொல்கிறது, என்ன பேன் பண்ணலையே, அங்கே ஒன்றுமே பேன் பண்ணல, நானாக தான் லீவ் ஆகி நானாக தான் வந்தேன், ஆகையால் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு விடாம் இப்போதைக்கு நாங்கள் போயில, இப்போதைக்கு விசிட்டர் விசாவுக்கு நான் ட்ரை பண்ணலை, ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. என்னென்னு சொன்னால் இந்த வருஷம் 500,000 பேர் எடுத்துட்டு நம்ம ஆகையால் இனி விசிட்டர் விசாவுக்கு வேறு அதை போட்டிங்கன்னு சொன்னேன். இந்த வருஷம் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறேன்னு தான் பார்த்து கொண்டு இருப்பினோம். ஆகையால் யாராவது ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் விசிட்டர் விசாவுக்கு வார வருஷம் ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் வார வருஷம் 500,000 பேர் எடுப்பினோம். அப்போ நீங்களும் ஒரு ஆளாக போகலாம், அதாவது ஸ்டாரில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலான சான்ஸ் இருக்குது போகிறதுக்கு. மற்றது அம்மா அப்பா திரும்பி விரையணுமா இல்லையான்றதான் பெரிய கேள்வி. கணவர்கிட்ட இது இருந்தது, அதாவது விசிட்டர் விசாவில் போன மாதிரி தான் கணவர் கேட்டோம். ஆனால் வேல் விசிட்டர் விசாவில் போகல, வேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ஸ்பான்சர் அந்த மாதிரி தான் போனவை, அதில் நானும் தான் போக வேண்டியது. ஆனால் அதனால் தெரிந்தானே இப்போ காரணம் சொல்லியிருப்பேன். ஃபேமிலி ஸ்பான்சரில் போய் அண்டா அந்த பிஆர் கொடுப்பாங்க, பிஆர் கார்டெல்லாம் கொண்டு போனால் அங்கே பதிக்கணும் நினைக்கிறேன். பிஆர் என்ன தெரிஞ்சு ஒரு 3-4-5-6 மாதம் செல்லும் போல கிடைக்கிறது. கிடைச்ச உடனே அதே இங்கே வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிஆர் நான் சிட்டிசன் ஆனால் 6 மாதத்துக்கு மேலே இங்கே நிற்கல, அது பிஆர் கார்டுக்கு நான் நினைக்கிறேன் இங்கே 1-2 வருஷம் நிற்கலாம்னு சொல்லி. அப்பா என்ன தெரிஞ்சு பிஆர் அடைஞ்சிருந்தோம் வந்து போகிறேன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, என்ன நடக்க போது தெரியல, நிப்பினமா வரைவினமா போகணுமான்னு தெரியல. ஆனால் எப்படியும் கண்டிப்பாக வரைவினம் வந்துட்டு போகவும் வேணும், இங்கே தொடர்ந்து நிற்கவும் இல்லாது, கண்டிப்பாக போயே ஆகணும். பிஆர் அடைச்சா கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும்னு சொன்னால் இன்னும் கணவர் என்ன கேட்டுருந்தோ, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி நீ தனியாக இருக்கிற உனக்கு பயம் இல்லையா, அதாவது தனியை போல ஆழத்துக்கு இருப்ப, நீ ஏதாவது பார்த்து லவ் பண்ணலாம் தானே, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தவன். அப்படி கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன பதில், அதாவது எனக்கு இப்போதைக்கு லவ் பண்ணுற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை, அது அம்மா அப்பா பாபினம், அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருப்போம் கொண்ட மாதிரி தான் நான் சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ அப்பா தான் வரவேன் நினைக்கிறேன், வாரண்டா கூட எப்படியும் ஒரு கனகாலம் பிடிக்கும், ஆறு மாதத்துக்கிட்ட பிடிக்குமனு நினைக்கிறேன். வீடு ஆட்டாக கூட்டுறது, அதாவது முத்தமையார் கூட்டுறது, வீடு ஆயர் கழுவுறது, சட்டிவான கழுவுறது யாருன்னு கேட்டால் நான் தான், எனக்கு சட்டிவான கழுவுற அளவுக்கு வரல, நான் 2-3 சட்டி தான் பாய்ப்பேன். நான் டெய்லி என்ன சமையல் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி காணொலி அவங்களுக்கு நான் போடுவேன் நினைக்கிறேன். வீடு சும்மா நோம்பலாக கூட்டுவேன், பெரிய அளவுக்கு சும்மா நோம்பலாக வீட்டை கூட்டுவேன், கூட்டுறதை கூட உங்களுக்கு காணொலியாக வேணும்னா சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு போட்டு விடுறேன். எப்படி வீடு கூட்டுவது, எப்படி சட்டி பானை கழுவுவது, எப்படி உடுப்பு துவைப்பது, என்ன மாதிரி காணொலிகள் வேணும்னா சொல்லுங்க, அதை நான் போடுறேன். வெளியிலேயும் போய் காணொலிகள் போடுவேன். இதில் என்ன ஒரு சீன் ஒன்று சொல்லி ஆகணும், என்ன சீனண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்தியாவுக்கு முதல் முறையாக முயற்சி செய்தேன் தானே போகிறதுக்கு. அப்பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமிக்ரேஷனில் போய் என்ற பாஸ்போர்ட்டை செக் பண்ணி போட்டு, புது பாஸ்போர்ட் தான் எடுத்து வச்சிருந்தாலும் செக் பண்ணி போட்டு அனுப்பி போடணும். அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது உங்கள் ஹோட்டலில் கேஸ் வெட்டினது உண்டு, அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அவையில் அனுப்பலை. இப்போ எதுனா திருப்பி எங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் அதை விசாரித்து போட்டு திருப்பி கோட்ஸில் போய் சொல்லி அதுக்கப்புறம் அனுப்பினோம். அதுக்கும் வேண்ட கவன இனம் தான், அதாவது கோட்ஸில் அனுப்பாதால் என்ற டிக்கெட் கிட்டத்தட்ட 50,000 லாஸ்ட் ஆகிட்டு. அதுவும் நான் முந்தி நான் அதாவது பழைய வீடியோக்கள் பார்த்தாக்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது சொல்லியானும் கண்டிப்பாக சொல்லியாகணும். இவ்வளோ நடந்தது அதெல்லாம் கடவுளோட செயலன்னு தான் சொல்லணும். இப்போ அப்பயே நான் இப்படி விளையாடி நான் இப்போ யூடியூபராக இருக்க மாட்டேன், உங்கள் யாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கா, நான் ரெண்டே தெரிஞ்சிருக்காது, எங்கேயோ மூலையில் ஏதோ ஒரு ஆளாக நான் இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய அதாவது கணக்கு உறவுகளை சேர்த்துருக்கேன்.
அதை விட எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பயும் நல்லது தான் நடந்தோம், ஏதோ ஒரு விதத்துல நல்லது தான். விழாக்காலம் போயிட்டு அதாவது 3 வருஷம் கழித்து 3 பேருக்கும் விசா கிடச்சிருக்கு, எல்லாமே நல்ல விஷயத்து தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நடக்கிறது நடக்கும், நாங்கள் நடக்கும்போது கண்டுகொள்வோம், எல்லாம் கடவுள் திசைகள் தான். சரி, ஓகே. இதில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன் தானே, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் விசா கிடச்சது. சிலதுகளை சொல்ல மறந்துட்டு என்னென்ன சொல்ல மறந்தனோ எனக்கு தெரியாது, கணக்க விஷயங்களை மறந்துட்டேன். இந்த என்ன அதை சொல்லலாம், ஒன்றும் ஞாபகம் இல்லை. முக்கியமாக இந்த கோடிச்சில் போய் படாத படத்தான், அதை விட நாம் பட்டவாடையும் கூட பெரும்பாலும் அண்ணா பட்டவாட அவன் பெரும்பாட பட்டவன் டெக்ஸண்டா அப்படி இல்லை இப்படி இல்லை உழைக்கிற காசு எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் டெக்ஸிக்கு அந்த மாதிரி கணக்க பாடுபட்டவன்னா. சரி, இதில் என்னெந்த மறந்துடலாம்னு சொல்ல தெரியாமல் கிடக்குது. நாங்கள் இதோடு இந்த காணொலியை முடிப்போம். சரியா, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஸ்டன், பாய் பாய், சந்திப்போம், பாய்.